पीतो भूभरत श्रीमंद भरत महालक्ष्मी सीते रामन
பிறகு மறுபடியும் ஹனுமார் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவன் ரெண்டு பேர்லையும் மறக்கப்படாது. எங்கேயோ சுந்தரகாண்டம் இருக்கு, எங்கேயோ இருக்கு பாலகாண்டம். இது தோணுமா மனசுக்கு? கதை எல்லாம் இருக்கு, ஒரே கடையில்தான் பூ புலி கொடுத்த மறுப்பு கடைசி அழகா கொடுத்து சுக்கி அன்னைக்கு அவ சொன்னாள். அவர்கள் வாக்கிலிருந்து வரபொழுது அது அமிர்தமா தான் வருது. அவர்கள் வாக்கால் செல்லும் பேசணும். என்ன அவ ராமச்சரித்திரம் நடக்கிற சமயமாயும் இருக்க, அது ஒரு நியம். அவ வாக்கால் செல்லும் வருஷம் பேசின உடனே நான் சீக்கிரமா பூர்த்தி பண்ணி சுத்தமா சொல்றேன். கடைசியில அம்பாள சுவாமி உபாசிக்க போறாள் கிஷ்கிந்தையிலே. இது பல புராணங்கள்ல இருக்கு, தேவி பாகவதத்துல மட்டும் இல்ல. அம்பாள் ஆராதித்த வைபவம் மேடமேலேயே வந்து எல்லாரும் பார்க்க முடியாது, வரணும். கொஞ்சம் ஸ்ட்ரோங்கா இருந்தா கூட எல்லாரும் பார்க்கணும் அவளை. எனக்கே அவளை பார்த்தா சந்தோஷம் இருக்கா. அதனால நீ கிட்ட வந்த ஜயப்பிரப
போல சுவாமி காட்டினார். ஸ்ரீசங்கினாம் பிரசங்கு சொன்னாள். அன்பு வச்ச வஸ்து காணாம போனா இப்படித்தான் உலகம் கத்தும்னு காண்பிச்சாளா? ஒரு இடத்துல அன்பு ரொம்ப வச்சுட்டோம்னா அந்த வஸ்துவை காணாத போனா இப்படித்தான் உலகங்கள்லாம் கண்ணால ஜனமுடுவோம்னு உலகத்துக்கு காட்டினாளா? அன்புன்னா மனைவியின் இடத்துல வச்ச அன்பு மாதிரி அன்பு இன்னொரு இடத்துல வைக்க முடியுமோ? அந்த அன்புக்கு பாத்திரமான மனைவியை காணாததே சுவாமி புலம்பி விட்டார். இந்த இடத்த போஜன் மகாராஜா எழுத மாட்டேன்னு சுவாமி அழுதாள். எழுத மாட்டேன்னா மந்திரிகள்லாம் ஏன்னு காட்டாள். என் ராமச்சரித்திரத்தை படிக்கிற வாழ்க்கெல்லாம் துக்கம் போயிடுது, கேட்கிற வாழ்க்கெல்லாம் துக்கம் போயிடுது. அப்படி இருக்கிற போது அவன் அழுதான் நான் அழுவேனான். வால்மீகி எழுதியிருக்காரே சர்க்கம் சர்க்கமான. அவர் பாம்பு புத்தில பிறந்தவர், கல்லெஞ்சிக்காரர் எழுதிட்டார். நான் எழுத மாட்டேன். அவர் பாம்புக்குத்துல பிறந்தவர், கல்லிஞ்சிக்காரர். அவர் எழுதிட்டார். நான் எழுத மாட்டேன். போஜன் மகாராஜா ராஜாக்கள்லாம் ராமச்சரித்திரத்தை அனுபவிச்சிருக்காள். தரித்திரனுக்கு ராமாயணத்தை கண்டா பிடிக்கல. பஜிக்க மாட்டேங்கிறான் ராமனே. ராமனை பஜிக்காம இருக்கலாமா? அப்படி ஒரு தெய்வம் உண்டா உலகத்துல? சுவாமி ரொம்ப புலம்பி விட்டார். வால்மீகி சொன்னால் இப்படி புலம்பினாரே, இதுக்கு என்ன பலம்னார்? லட்சுமணன் அழவிட்டாரே, அதான் பலம்னார். லட்சுமணனை கதற அடிச்சு அவன் கதறத பார்த்து இவரும் கதறினாரா? ஸ்வராஜ புத்திர உத்தமியான மனைவி இல்லாதவனுடைய நிலையை சுவாமி காட்டினாலாம் உலகத்துக்கு. என்ன மனைவியை போல இன்னுத்தர் பணியோட பண்ண முடியுமா? அன்ப காட்ட முடியுமா? ஸ்திரிய ஸ்ரேஷ்ட தேகேஷு நவிசேஷோஸ்தி கருகிச்சது. ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசம் இல்லை. அதனாலதான் வந்து சம்பாதிச்ச பொருளை மனைவி கையில கொடுன்னாள். ஜெய்னாம் நியோஜயத்தை நான் 9வது அத்தியாயத்தை படிச்சு பார்க்கணும். மனுஸ்மிருதிய நம்ம ஆங்கிலத்திலையும் வியாக்கியானம் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு. தனசிய சங்கிரக செய்வ ஜயே செய்யாம் நியோஜயேது. இப்படி எல்லாம் கொண்டு போய் சொல்றார். செலவும் அவாகையால பண்ண சொல்லு, எடுத்து அவாலேயே உள்ள வைக்க சொல்லு. மனு சொல்றாரு, பல காரணங்கள் உண்டு அப்படி மனு சொன்னதற்கு காரணம், வேதம் போய் மனு ஏதாவது கொஞ்சம் சொல்லி இருந்தா அதெல்லாம் மருந்துன்னு இருந்தும். மனு அப்படி சொல்லியிருக்கா? சுவாமி ஒரு உத்தமியை விட்டு பிரிந்தவருடைய நிலையை உலகத்துக்கு காட்டுவதற்காக கதறி விட்டாள். கதறி என்ன சொன்னாள்? லட்சுமணான் கூப்பிட்டார். என்னப்படாவது பாப்பிய நீ உலகத்துல பார்த்திருக்கிறார்? சுவாமி வாக்கால லட்சுமணனை பார்த்து, லட்சுமண நமத்விதோ துஷ்கிருத கர்மக்காரி மன்னியே த்விதீயோஸ்தின்னார். த்விதீயோ ரெண்டாவது பேர் வழி நீ பார்த்திருக்க முடியாதுடா, நான் ரொம்ப பாபிடா லட்சுமண. கஷ்டம் வருவதுண்டு உலகத்துல, படிக்கட்டு கட்டினா போல எனக்கு வந்தா போல வராதுடா லட்சுமண. என்னுடைய ஹிருதயத்தையும் மனசுக்கு இருப்படம் ஹிருதயம், இந்த தாமர முக்கு போன்ற ஒரு வஸ்து, அது மேல இருக்குது மனசு. இந்த ரெண்டையும் பிச்சுக்கிண்டு வருதுடா, மேல மேல வருதுடா கஷ்டம் எனக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா லட்சுமண? ஜென்மாந்தரத்துல நான் பாபம் பண்ணிருக்கேன், தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன்டா. தம்பதிகளை பிரிச்சு வைக்கிறது பெரிய பாபமா? சேர்த்து வைக்கணுமா? பூர்வம்மையானோ நமதே கிதானி பாபா
மேல மேல வருகிறா கஷ்டம். தம்பதிகளை பிரிச்சு வச்ச பாபம் என்ன பாதிக்கிறது லட்சுமணான்னு சொல்லிவிட்டு இந்த உத்தமி பக்கத்துல இருந்த பொழுது சகல துக்கமும் மறந்திருந்தது. இப்பொழுது அத்தனை துக்கமும் என்ன அறிக்கை எடுத்துருவா லட்சுமணா தள்ளாளா. அத்தலக்கமும் இன்றைய தினம் என்ன வந்து பாதிக்கிறது லட்சுமண, என்னமா பாதிக்கிறது தெரியுமா? சர்வம் துக்கம் மம லக்ஷ்மணேதம் சாந்தம் ஶரீரே வனதேத்ய சூன்யம் க்ரியா வியோகாதே புனரப்யுதீர்ணம் கட்டையில தீ பிடிச்சுக்கிறா போல பிடிச்சுக்கிறதா லட்சுமண, எல்லா துக்கமும் என்ன பாதிக்கிறதுரா? ஒரு சப்தம் படிக்கவே முடியாது ராமாயணத்துல. ஆமா படிச்சா நம்ம துக்கங்களா போகும். அப்படி சுவாமி புலம்பி தள்ளிவிட்டார். ஒரு உத்தமையான மனைவியினுடைய பெருமையை எடுத்து சொல்லணும்னா சுவாமி ராமனை தவிர வந்து யாரு சொல்ல முடியும்? அப்படி சுவாமி ஒரு சப்தம் கதறிவிட்டார். ராமச்சரித்திரத்துல இப்படி சுவாமி புலம்பி சபந்தனுக்கு சத்தியத்தையை கொடுத்து அவன் தேவலோகத்துக்கு போற பொழுது விமானத்துல இருந்து துஷ்டனாரிய நிகிரம் பண்ணி தர்மாத்மாவான சுக்ரீவனை சத்தியம் பண்ணிவோன்னு சுக்ரீவோ நாம தர்மாத்மா
நான் உங்க மட்டும் கஷ்டப்படுறேன்னா என்ன அர்த்தம், உங்களை எல்லாம் கொட்டாலேன்னு அர்த்தம் அப்படி நினைப்பான். சுவாமி வந்து எனக்கு சௌக்கியமாயிரு, நான் வந்து இந்த இந்த மழைச்சாரல்லையே இருக்கேன்னு சொல்லி சொன்னாலாம். சுக்ரீவன் போய் நகரத்துல போய் சௌக்கியமாயிருந்தால் சுவாமி லட்சுமணன் சொன்னால் நான் என்ன பாபம் பண்ணேனோ கஷ்டப்படுறேனே லட்சுமணா, எனக்கு கதி மோட்சம் இல்லையான்னு சொன்னாள். அப்பா காலமான காட்டுக்கு வந்தோம், பத்னியை காணும், மேல மேல கஷ்டம் வருது, இந்த தெய்வம் இன்னும் மேல என்ன பண்ண போறதோ, தெய்வோ இன்னும் மேல என்ன பண்ண முடியலையேன்னு சுவாமி கண்ணால் ஜலம் விட்டாள். அப்போதுதான் லட்சுமணன் சொன்னாலா, அண்ணன் தர்மசீலால் தெய்வத்தை நம்பினவாள், நீங்க கண்ணால் ஜலம் இல்லாமான்னு கேட்டாள், நீங்க கண்ணால் ஜலம் இல்லாமான்னு கேட்டாள். அப்பொழுது ஆகாச மார்க்கமா நாரத சுவாமி இங்கு அரங்கினாளா, மகர்ஷி வந்தாள், ராமானு கூப்பிட்டாள், சுவாமி பூஜை பண்ணினாள், அம்பாள் ஆராதி தாம்பத்தியம் சேரும், தாம்பத்தியார்த்த உமாம் சத்தின்னு தம்பதிகளுக்குள்ள ஏழாவது பிரிய குறவு வந்தது, ஏன்னா அம்பாள் ஆராதிச்சா சேர்த்து வச்சு விடுவளவள்னு 9 நாளைக்கு ஜபம் ஹோமம் ஆராதனம் அர்ச்சனம் பண்ணுன்னு சொன்னாள். சுவாமி எப்படி பண்ணணும்னு சொல்லணும்னா, நானே ஆச்சாரியனா இருந்து பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நாரதரே இருந்து மகாமந்திரத்தை சுவாமி அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்க சொல்லி நிச்சயம் அர்ச்சனம், அம்பாளுடைய சரணத்துல அர்ச்சனம் பண்ணினா அம்பாள் வரும்னு விட்டு விடுவோம். ஓம் சுபாசிநீ நம, ஓம் சுபாசிநீ நம, ஓம் ஆசோபராயி நம. நாமத்துக்கு நாமம் அம்பாள் அப்படியே இழுத்து இழுத்து உட்காந்துருக்கா லலிதாசாசனாமத்திலே. சுமங்கலிகள்லாம் அம்பாளா, சுமங்கலிகளை பூஜை பண்ணினா மணித்வீபில இருந்து அம்பாள்கிட்ட போய் சேருமா, நாளைக்கு மணித்வீப் வர்ணனும், அம்பாளுடைய வர்ணனும், ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம், காயத்ரி மகிமை இதெல்லாம் நாளை தினம், நாளை தினம் பூர்த்தியாக போறது இந்த புராணம், நீங்கெல்லாம் கொடுக்குற திரியம் கூட்டி ஹோமத்துல போய் சேரப்போறது, பெரிய மகாயஜம் 5, 6, 7, 8 இந்த 4 நாள் நடக்க போறது, பெரிய மகாயாகம் புதுக்கோட்டை வந்தது, பெரிய சிகரம் வச்சா போனேன், வல்லியுறுத்தினாளான்னு நான் நினைச்சேன், இன்னைக்கு வந்தது நிச்சயம் வந்தா போல எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அவர்கள் வாக்கால பேசின, உள்ளத்தோட பேசினவா, அப்படிப்பட்ட பெரிய மகாபுருஷா இன்னைக்கு இங்க வந்து சில நிமிஷங்கள் பேசி சிரமத்தை பார்க்காம மேல ஏறி சந்தோஷப்பட்டு இங்க நடத்துறவாளுக்கு நன்றி செலுத்தினாலே, இல்லையா இது மாதிரி யாரும் நடத்த முடியும், பத்திரமையில் இப்படி பொறுத்து நின்று நடத்துற பெருமையை, அவளை போலத்து பெரியவாள் வாக்கால சொன்னாத்தான் அவளுக்கு நான் க்ஷேமம், அது ஜெகத்துக்கு க்ஷேமம். என்ன அழகா நடந்திருக்கு, என்ன ஒரு நாள் ரெண்டு நாளா, 5 மாசமா ஒரு பொங்கல் கல்யாணம், ஒரு நாளைக்கு பண்ண முடியல தணறது, 5 மாசமா நிச்ச கல்யாணம், இப்படி மகோத்சவமா நடக்கிறது, நாளை தினம் ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம், மணித்வீபில் இருக்கிற அம்பாளுடைய மகிமையை வர்ணிக்க போறார், அம்பாளுடைய ஸ்வரூபத்தை வர்ணிக்க போறார், அப்படிப்பட்ட புண்ணியமான தினம் காயத்ரியினுடைய மகிமையெல்லாம் நாளைக்கு சொல்ல போறாள். சுவாசிங்கர்ச்சன பிரீதாயி நம, முந்தின அர்ச்சனம் பண்ணினா அம்பாளுக்கு பரம சந்தோஷமா, உங்களுக்கெல்லாம் அம்பாளா பாவிக்கணும். எனக்கு யாக லட்சுமணியர் வாழத்துல இறங்கியிருக்கேன், ஆனந்தா பிக்சர்ஸ் லட்சுமணியர் வாழத்துல வாக்கு லட்ச மஞ்சள் கொடுக்குறா, சுமங்கலிகள்லாம் வந்து மஞ்சள் வாங்கிட்டு போறா, அம்பாலே வந்துட்டு வந்துட்டு போறா போல இருக்குமே, சுமங்கலிகள்லாம் அங்க வரா வரவாள்னா இங்கிட்ட அனுப்பணும், மஞ்சள் வாங்கிட்டு போகணும்னு அந்த அம்மா பத்மாவும் சொல்றா, வரவாளுக்கெல்லாம் மஞ்சள் கொடுக்குறா, சுமங்கலிகள் மஞ்சளையும் தாம்பூலத்தையும் பழத்தையும் வாங்கிட்டு போனா பனித்தீவிலேருந்து அம்பாள் வந்து வாங்கிட்டு போறா போல இருக்கு, என்னமோ ஒருமுறை புத்தகத்துல சொல்லிக்கொள்ள, சுமங்கலிகளை பார்த்தா அம்பாளா பாருங்கிறா. ஓம் சுவாசிநீ நம, ஓம் சுவாசிநீ பிரீதாயி நம, ஆபாலகோபவிதாயி நம, ஆபாலகோபவிதாயி நம. சின்ன குழந்தையிலிருந்து பசுமேக்கிறவாள் பதியும் தத்திர அம்பாளை தெரியுமா, என்ன சுத்தமான மனசு, இப்போ இந்த யாதவ குலத்துல பிறந்தவர்களை பாருங்கள், மனம் சுத்தமா இருக்கும்,
பசுக்களை ரட்சிச்சு ரட்சிச்சு யாதவ குடும்பம், அதே மாதிரி குழந்தைகளுடைய உள்ளம், இதெல்லாம் சுத்தமா இருக்கும். அவளுக்கு எல்லாம் தெரியுமா, அம்பாளை தெரியாம இருக்கா, பசு முதற்கொண்டு அம்மானு கூப்பிடுறது, தொட்டுல படுத்துட்டு இருக்கிற 10 மாச குழந்தை அம்மானு கூப்பிடுறது. வேதமும் சொல்லித்து இந்த யாதவாளை பத்தி சொல்ற போது வேதமும் காட்டுல பசுக்களை வச்சு காப்பாத்தி காப்பாத்தி உலகம் தெரியாம் உலகத்தில் உள்ள தோஷங்களே அவர்களாக இருப்பார்களாம் யாதவ குடும்பம். அதனால இங்கே சாஸ்திரநாமத்திலையும் அர்ச்சனம் பண்ணினாலாம் அப்படின்னு பூஜை பண்ற போது அஷ்டமி என்ற தினம் ராத்திரி அம்பாள் திவ்ய ரூபத்தோடு கூட Bye.
சகல போகபோக்கியங்களையும் அனுபவிச்சு கடைசியில பரமம் பதம் தத்துஷ்டோ பரமம் பதம்னு வைகுண்டத்தை அடைவாள்னு இந்த சரித்திரம் கேட்டவாளுக்கும் சொன்னவாளுக்கும் பலன் சொன்னாள். அம்பாளுடைய அனுகிரகம் சீதாபதியான ஸ்ரீ ராமானுகிரகம் இத்தனை பக்தாளுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அர்த்தாமிஷ்ட பௌகாமிஷ்டையும் அனுகிரகிக்கானு சகல மங்களத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன். அதோட அனுகிரகம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமா உண்டாகணும். அம்பாள் கட்டாட்சம் ஏற்பட்டு சகல க்ஷேமங்களும் உண்டாகணும்னு அம்பாளையும் பிரார்த்திக்கிறேன். நாளை தினம் ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் மணித்ரிபோர்ணி மகிமை முதலிய சரித்திரங்கள் பக்தாளெல்லாம் வந்து அம்பாளுடைய பிரசாதத்தை அடைய முடியா கேட்டுக்கிறேன். உள்ள போய் பல பாபங்களையும் பல தோஷங்களையும் விலக்கி சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய புராணம். அப்படிப்பட்ட புராணத்துல பல சரித்திரங்கள் இருக்கு. அது 9 நாள்ல நவாகமாக கிரமமாக நடத்துவது வழக்கம். கோட்டி ஹோமத்தை உத்தேசித்து மகா தபஸ்வியலான சாந்தானந்த சுவாமி அவர்களுடைய துணையினால இந்த தேவி பாகவதம் ரொம்ப நல்ல முறையில் நடந்து இந்த தினம் பூர்த்தியாக போகிறது. நேற்றைய தினம் சிவன சரித்திரம் ஸ்ரீராமச்சரித்திரம். ராமன் கிருஷ்ணன் செயல அம்பாள் உபாசித்தான்னு சொல்றார். சிவன மகர்ஷி உடைய மனைவியான சுகன்யே அம்பாளை தியானம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி தன் கணவனை அடைஞ்சி தீயரூபத்தோட கூட நல்ல யௌவனத்தோட கூட அவருக்கு நேத்திர ரோகங்கள்லாம் விலகி க்ஷேமத்தை அடைஞ்சி எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம் ஹரிச்சந்திரன் சதாட்சி சரித்திரங்கள்லாம் கீழே நடந்தது. இந்த பராசக்தி தான் காயத்ரி என்பதை சொல்வதற்காக காயத்ரியினுடைய மகிமை நிரம்ப சொல்லப்பட்டிருக்கு. அந்த காயத்ரியினுடைய பெருமையை சொல்றாய். ஒராவர்த்தி காயத்ரி ஒத்த அன்றைய தினம் பண்ணின பாபம் போயிடுமா? ஒராவர்த்தி ஜபிச்சா 24 அக்ஷரம் அது. 10வர்த்தி ஜபிச்சா என்ன பலம்னு சொல்றாள். மேலே பத்தாவர்த்தி ஒத்தன் ஸ்ரீநித்யம் ஜபிச்சானேயானால் இன்றைய ராத்திரி பகல் 2 வேளையிலையும் மன்னிட பாபம் போயிடுமா? தசவாரம் ஜபேனைவ நஷ்யத் பாபம் திவானிஷம் சதவாரம் ஜபஸ்தேவ பஹம் மாதார்ஜிதம் ஹரேத். 100வர்த்தியொத்தன் காயத்ரியை ஜபிச்சானேயானா ஒரு தினம் அந்த மாதத்தில் பண்ணின பாபங்கள்லாம் போயிடுமா? 30 நாள்ல பண்ண பாபம் போயிடுமா? ஆவர்த்தி ஒருத்தன் ஜபிச்சானேயான 365 நாள் அந்த வருஷம் பண்ணின பாபம் மூக்க போயிடுமா? அதுக்காக தான் சம்பத்தர பிராயசித்தம் சொல்லி இந்த ஆவணி அவுத்தம் ஸ்ராவணம் ஆன பிறகு மர்த்தி ஜபம் காயத்ரி ஜபம்னு ஆயிரம் ஆவர்த்தி பண்ண சொல்லி தெரியவா சொல்றாளே. எத்தனையோ பாபங்கள்லாம் அதுல போடுது. பாபம்னா சாமான்யம் இல்லை, எல்லா பாபங்களும் போயிடுறது. இதையே இன்னும் ரிஷிகள் சொல்லும் பொழுது 30 நாளைக்கு சஹசிரகத்துவ ஸ்வபியசிய பகிரேசத்ரிகம் விஜக மகசோ பேனசோ மாசாத் ஸ்வச்சேவாகிறது விமுச்சியதே அப்படி சொன்னால் யாஜ்ஞவல்யாதி ரிஷிகள் மனு முதலிய மகான்கள் 30 நாளைக்கு ஒருவர் வீட்டுக்கு வெளியில போய் ஒரு கோவில்லையோ ஒரு நதி கரையிலையோ ஒரு குளத்தங்கரையிலையோ பசு கட்டடத்திலேயோ ஒரு பில்லு வரிச்ச தடி அரசமர தடி விஷ்ணு சன்னிதி சிவசன்னிதி அங்க போய் ஜபிச்சானேயானா 30 நாளைக்கு நிச்சயம் 1000 வீதம் குடும்பத்துல மலமலையா பண்ண பாபம் போயிடும் இருக்கா? மகதோ தேனசோ மாசாத் ஸ்வச்சேவ அகிது விமுச்சியதே. அப்படி பண்ணி எத்தனையோ பேருக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடுது. 30 நாளைக்கு ஸ்ரத்தையா பண்ணி, ஆனா 30 நாளைக்கு பண்ணுவனா ஸ்ரத்தையா பண்ண தோணுமா? 10வர்த்தி பண்றதுக்குள்ள எத்தனை பாடுபடுறது, எத்தனை பிரதிபந்தகம். ஏன்னா
தசைத்தே ஜபசத்ரவான்னு பத்து சத்ருவாம் ஜபத்துக்கு. சாம்பேரித்தனம், கொட்டாவி, தூக்கம், ஆகாரம், வேண்டாதவன் வந்து கூப்பிடுறது, இப்படி எல்லாம் ஒரு பத்து சத்ரு சொல்றாள். பாக்கு